இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 100 யூனிட் இலவச மின்சாரம் வழங்குவது குறித்து மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றியும், உங்களுடைய வீட்டுக்கான மின் கட்டணம் எவ்வளோ என்று சொல்லிட்டு ஆன்லைன் மூலமாக செக் பண்ணதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 100 யூனிட் இலவச மின்சாரம் குறித்து வெளியான அறிவிப்பு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். ஒரு வீடு அல்லது வர்த்தக நிறுவனத்தில் 2 மின் இணைப்புகள் இருந்தால் அதை ஒரே மின் இணைப்பாக ஒருங்கிணைத்து அதில் ஒன்றில் மட்டும் 100 யூனிட் இலவசமாக கழித்து மின் கட்டணம் கணக்கீடு செய்யும் புதிய நடைமுறை சென்னையில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதுதான் தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. சென்னையில் தற்போது வந்து ஒரு வீட்டில் 2 மின் இணைப்பு இருந்தால் அதில் 1 மின் இணைப்புக்கு மட்டும்தான் 100 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படுகிறது. அதை வந்து தற்போது அமல்படுத்தியிருக்காங்க. கூடிய விரைவில் இது தமிழ்நாடு முழுவதும் அமல்படுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் உங்களுடைய வீட்டுக்கான மின் கட்டணம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி செக் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு மொபைல் ஆப் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு டேஞ்சன்ட் கோன் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்து டேஞ்சன்ட் கோன் சொல்லி ஒரு மொபைல் ஆப் ஷோ ஆகும். இது வந்து ஜஸ்ட் ஒரு 10 MBக்குள்ளே தான் இருக்கும். இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அப்டேட் கேட்குது, நான் அப்டேட் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தோடனே சில டீட்டெயில்ஸ்லாம் அலோ கேட்கும். அதெல்லாம் கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர், நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா, ஒரு 5 செகண்ட்ஸில் உங்களோட மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து அப்படியே என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் வந்து 4-டிஜிட் பின் நம்பர் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் ஒரு 4-டிஜிட் பின் நம்பர் செட் பண்ணிவிட்டு செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட இபி பில் நம்பர்லாம் என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டியூ 1.95 ருபீஸ் பே பண்ணும். இதற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 18/12/2023 சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதற்கு இபி பில்க்கான சர்வீஸ் கனெக்ஷன் யார் பேரில் இருக்கோ அவங்களோட நேம் ஷோ ஆகும். அதற்கு கீழே சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் இருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ மின் கட்டணம் வந்துருக்கு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு பேனோ ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் கன்சியூமர் நம்பர் ரிலேட்டிவ்ஸுமே இருக்கும். சூஸ் பேமெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் இந்த ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் யூபிஐ மூலமாக பே பண்ணணும்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு யூபிஐ கியூஆர் கோட் ஆர் எனி கார்ட் நெட் பேங்கிங் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கார்ட் பேங்கிங் யூபிஐன்னு இருக்கும். நான் யூபிஐ மூலமாக பே பண்ணுறதுல யூபிஐ செலக்ட் பண்ணுறேன். இதில் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லாமே இருக்கும். நான் கூகுள் பே செலக்ட் பண்ணிவிட்டு அதற்கான யூபிஐ ஐடி என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணினா யூபிஐ யார் பேரில் இருக்கும் அவங்களோட நேம் ஷோ ஆகும். அதற்கு பக்கத்தில் பேனோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பேனோ கொடுத்தோடனே கன்ஃபர்மேஷன் பேஜ் ஓப்பன் ஆகணும். இதில் வந்து கன்ஃபார்ம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடை கம்ப்ளீட் ஆன பிறகு டேஞ்சன்ட் கோன் சொல்லி அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு நான் காட்டும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கூகுள் பேலேருந்து பே பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ண உடனே வந்து ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே பேமெண்ட் கம்ப்ளீட்டானு சொல்லி உங்களுக்கு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்திருக்கு. அதன் பிறகு மறுபடியும் நீங்கள் இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நோ டியூன் சொல்லி டிக் மார்க் ஷோ ஆகும். இந்த மெத்தடை பயன்படுத்தி இபி பில் எவ்வளோ வந்திருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இபி பில்லும் பே பண்ணிக்கலாம். டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் செக் பண்ணாலும் பாட்டம்லேயே வந்து 5வதாக செக் டிரான்சாக்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.